அஞ்சு அங்காதான் வச்சு நான் ஒரே பையன். அஞ்சு அங்காதான் வச்சுமே அஞ்சாம் கிளாஸ் தாண்டல, எல்லோரும் விவசாய வேலை அவ்வளோ படிப்பாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு என் பையனை எப்படியா படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆசை. பையனை எப்படியா ஒரே பையன் எப்படியா பையனை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நான் எட்டாம் கிளாஸ் இவங்களுக்கு படிக்கும்போதெல்லாம் படிக்க மாட்டேன், படிக்கிறதே இல்லை. எட்டு கிலோமீட்டர் நடந்து வரும்போதே பாதி நாள் கட்டடிச்சிருவோம். அது கட்டடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வாத்தியாருக்கு நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா முந்திரி காடுகள் அங்கேயே படுத்துக்கிறது, கொண்டு வர சாப்பாடு அங்கே சாப்பிட்டு அப்போ சாப்பாடு கொண்டு வருவோம். நாங்கள் தூக்குச்சட்டியில் கொண்டு வருவோம், தூக்குச்சட்டியில் ஃபுல்லாக கஞ்சி வச்சு, கஞ்சி பழைய கஞ்சி பழைய சாதம் வச்சு அதில் துவையல் நல்லா துவையல் அரைச்சி தயிர் ஊற்றி அம்மா கொடுத்துருவோம். பிள்ளை நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு அதை அங்கே சாப்பிட்டு பாதி நாள் கட்டடிச்சிடுவோம். ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஏன் அடி விழுவோம், ஸ்கூலுக்கு போனால் அடி விழுவோம். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. எட்டாம் கிளாஸ் தான் ஏபிசிடியே படித்தோம், எட்டாம் கிளாஸ் வந்தால் ஏபிசிடியே படித்தோம். இந்த காலத்து படிப்பு அப்படி தான், அந்த அப்படி படித்து அப்புறம் டென்த்து ஒன்றும் படிப்பு வராது. இதுலாம் ஃபெயில் நினச்சிட்டு நல்லா எய்த்துக்கு மேலே படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எய்த்துக்கு மேலே படிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி படிக்கும்போது எட்டாம் கிளாஸ் ஆண்டுவேனே நான் நினைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் சார மாதிரி டிசிஎம்ஏன்னு ஒரு ஊர், அந்த ராமகிருஷ்ணான் ஒரு உங்களை மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பள்ளிக்கூடம் அது, ராமகிருஷ்ணா உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் வந்து எங்கள் மாமா சுந்தரபாண்டியன் மாதிரி சுந்தரபாண்டியன் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. அவங்க வந்து என்னை கூட்டு கூட படிக்க வைக்கிறாங்க. நான் எட்டு மணி போக மாட்டேங்க, தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு ஊரில் விவசாயம் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் விவசாயம் உண்டு, நல்லா தண்ணி பாய்க்க ஆடு பாய்க்க மாடு பாய்க்க இப்படி ஊரில் சுற்றிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் நான் அந்த டைமில். உங்கள் மாதிரி வயசில் படிக்க வேண்டாம்னா நம்ம என்ன வேணாலும் செய்வோம், படிக்க மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படி வயசு. இப்போ உங்களை அடிக்கிறதுலாம் வந்துருக்கேன், எங்களை அடி விழுவோம். அப்போ ஸ்கூலுக்கு போனால் அடி விழுவோம், வெளியே முழங்கால் போட்டுருவாங்க, வெளியிலேயே முழங்கால் போட்டுருவாங்க. நல்லா எத்தனை டூ மயங்கி விழுந்திருக்கேன் வெளியில் முழங்கால் போடும்போது, அதை கீழே சரல் மாதிரி இருக்கு, அது முழங்கால் போட்டுருந்த ரத்தமாக வர மட்டும் இருந்து மயங்கி விழுந்துருவோம், கூட கேர் பண்ண மாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டு படித்தோம். அப்போ அப்போ டென்த்து படித்து படிக்க வச்சுட்டாங்க. ப்ளஸ் டூ நமக்கு நான் தேர்வு நினைக்கவே இல்லை, ப்ளஸ் டூலாம் பாஸ் ஆக நினைக்கவே இல்லை. டென்த்தில் எப்படியும் பாஸ் ஆகிட்டேன். ப்ளஸ் டூவில் மூணு அட்டெம்ட் நான், மூணு தடவை ஃபெயில். நான் பன்னெண்டாம் படிக்கும்போது மூணு தடவை ஃபெயில் ஆனேன். இன்றைக்கி சார் சொன்னாங்க டிஎஸ்பி ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு போஸ்ட் இது, ஒரு பதவி சார் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களை விட ஒரு ஒரு கீழ்நிலையில் உள்ள பள்ளியில் தான் படித்தேன், உங்களை விட ஒரு கிராமத்தில் வந்து படித்தேன். பன்னெண்டாம் கிளாஸில் மூணு தடவை ஃபெயில் ஆனேன். இதில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சின்னவங்கிறதால நம்மளால் சாதிக்க முடியாதுங்கிறது இல்லை, நம்மளும் சாதிக்கணும். சாதிக்க பிறந்தவர்கள் நம்ம நினச்சா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற விசிஸ்டர் சார் காட்டினாங்க, இறையன்பு சார் வந்திருக்காங்க, இறையன்பு ஐஏஎஸ் சார் வந்திருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் பார்க்க